காலத்தில் வெயிட் லாஸ் பண்ணுறது ஈஸியான ஒன்று தான். டயட், ஒர்க் அவுட் டெய்லி ரெகுலராக பண்ணி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம். நீங்கள் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எகெயின் வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் கரெக்டாக வெயிட் லாஸ் பண்ண சில டிப்ஸ் இருக்குது, அதுதான் இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நாங்கள் என்ன எஃபெக்டிவ் டிப்ஸ் சொல்லியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு கிளியராக புரியும். அது மட்டும் இல்லாமல் வீடியோட எண்டில் வெயிட் லாஸ் பண்ண எஃபெக்டிவான ஒரு ட்ரிங்க்கும் சொல்லியிருக்கோம். அது வந்து நீங்கள் வீக்லி வந்து 3 times கொடுக்கலாம், எஃபெக்டிவாக வந்து வெயிட் லாஸ் ஆகும். ஸோ ஓகே, வாங்க வீடியோ கிளியராக போகலாம். ஆசம் லைஃப்பில் ஹெல்த்தி டிப்ஸ், மோட்டிவேஷ்னல் டிப்ஸ், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், வ்ளாக், ரைட் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மார்னிங் 6:30 to 7:30 இந்த டைமில் நீங்கள் லெமன் வாட்டர் இல்லைனா சீரகம் வாட்டர், க்ரீன் டீ இந்த மாதிரிலாம் நீங்கள் குடிக்கலாம். 8:30 பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. 11:00 நட்ஸ் இந்த மாதிரி சாப்பிடுங்க. 2:00 லஞ்ச் எடுத்துக்கோங்க. 1 cup ஆஃப் ரைஸ் கூட 2 cups ஆஃப் வெஜிடபிள்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. ஈவினிங் பசிக்கிற மாதிரி இருந்தால் ஏதாச்சும் பயிர் வந்து எடுத்துக்கோங்க. நைட் 8:00 டின்னர் சாப்பிடுங்க. ஸ்டொமக்கை சுற்றி இருக்கிற கொழுப்பை குறைக்க சிறந்த வழின்னு பார்த்துட்டிங்கன்னா மார்னிங் எழுந்திரிச்ச உடனே எலுமிச்சை சாறு குடிக்கிறது தான். நல்ல சுடு தண்ணியில் எலுமிச்சை சாறு, லைட்டாக உப்பு, அது கூட கொஞ்சம் தேன் வந்து கலந்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் குடிக்கிறதுனால கண்டிப்பாக ஸ்டொமக்கில் இருக்கிற கொழுப்பு வந்து கண்டிப்பாக குறையும். இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு 3 times வந்து குடிக்கணும். எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ்னாலே ஜிம் தான் போய் பண்ணணும் இல்லை, வீட்லேயே நீங்கள் ஈஸியான எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம். இதனால் உடலில் இருக்க தேவையில்லாத கலோரிலாம் பேர்ன் ஆகும். டெய்லி மார்னிங் 45 minutes எக்ஸசைஸ் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஈவினிங் 45 minutes எக்ஸசைஸ் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மார்னிங் வந்து கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும். ஓகே, எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும் கேட்டிங்கன்னா வெரி சூன் அதை பற்றி நம்ம சேனலில் வந்து தனியாக வீடியோ போடுறோம். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், ஷுவராக அதை பற்றி நாங்கள் வீடியோ போடுறோம். நம்ம உடம்புக்கு குட் கொலஸ்ட்ரால் கிடைக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்றுனே வந்து சொல்லலாம். அந்த குட் கொலஸ்ட்ரால் நட்ஸில் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு பதிலாக வால்நட், பாதாம், வேர்க்கடலை இந்த மாதிரி வந்து சாப்பிட்லாம். ஸ்டொமக்கை சுற்றி தொப்பை வர்றதுக்கு சர்க்கரை வந்து ஒரு காரணம். அதனால நீங்கள் சாப்பிட்ற உணவுப் பொருளில் சர்க்கரைக்கு பதிலாக தேன் சேர்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா தொப்பை குறையிறது மட்டும் இல்லாமல் உடல் எடையும் குறையும். நீங்கள் சாப்பிட்ற உணவில் இஞ்சி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா தொப்பை குறைக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இஞ்சியில் அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இன்சுலின் செக்ரேஷன் வந்து கரெக்டாக நடக்கும். அப்படி நடக்கிறதுனால ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு வந்து குறையும். டெய்லி 3 liters வாட்டர் குடிச்சிங்கன்னா உடல் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும், பாடியில் தங்கி இருக்க நச்சுக்கள் வெளியேறிவிடும். நீங்கள் கரெக்டான பிரேக் விட்டு வாட்டர் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா பாடி மெட்டபாலிசம் வந்து கரெக்டாக நடக்கும். அதனால ஸ்டொமக்கை சுற்றி இருக்கிற கொழுப்புகள் வந்து குறைஞ்சிவிடும். நல்ல போதுமான தூக்கம் உங்ககிட்ட இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 8 to 10 hours பக்கம் நல்லா தூங்குங்க. நீங்கள் பர்ஃபெக்டாக தூங்கினாவே உங்கள் பாதி ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆன மாதிரி தான். ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்தால் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ணணும். ஸ்ட்ரெஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ண பார்த்திங்கன்னா நிறைய வழி இருக்குது. மார்னிங் அண்ட் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணினீங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து கம்மியாகும். உங்களுக்கு யாராச்சும் ரொம்ப நிறையா ஒர்க் கொடுத்து செய்ய சொல்கிறாங்க, அதில் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்கன்னா சாரி என்னால் செய்ய முடியாது, சிம்பிளாக நோ சொல்லி முடிச்சிடுங்க. இந்த மாதிரி சில இடத்துல நீங்கள் நோ சொல்கிறனால ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து கம்மியாகும். 10 days 15 kg, 15 days 5 kg இந்த மாதிரி தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. சிலருக்கு டக்குன்னு ரிசல்ட் கிடைக்கும், இன்னும் சிலருக்கு ட்ரை பண்ண ரிசல்ட் கிடைக்கும். 5 days வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை 1 week வெயிட் லாஸ் பண்ணணும் இந்த மைண்ட் செட் இருந்தால் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக ரெகுலராக ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருப்போம் ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு. ஆக்சுவலி அந்த ட்ரிங்க் வந்து செய்கிறது ஈஸி தான், அது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறோம். அந்த வீடியோ கிளிப் இன்சல்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் 3 times வந்து வீக்லி குடிக்கலாம், டெய்லி வந்து குடிக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸும், டயபெட்டிஸ்க்குலாம் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இந்த ட்ரிங்க் இருக்கும். Oh,
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.